வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிரீஸ் நாட்டில் நிலவும் கடுமையான கோடையினால் காட்டுத்தீ பற்றி எறிகிறது. அதை அணைக்க முடியாமல் கிரீஸ் அரசு சில நாட்களாக கடுமையாக போராடி வருகிறது. கிரீஸ் நாட்டில் உள்ள இரண்டாவது பெரிய தீவான ஈவியாவில் காட்டுத்தீ பற்றி எறிவதால் அரசு நூற்றுக்கணக்கான மக்களை படகு மூலம் வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளது. இந்த தீயை உள்ளூர் மக்களும் தீயணைப்பு வீரர்களுடன் சேர்ந்து அணைக்க போராடி வருகிறார்கள். ஏதென்ஸின் கிழக்கு பகுதியில் சென்ற செவ்வாய்க்கிழமை தொடங்கிய தீ பல முனைகளாக பரவியது. வடக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்டர் அழகிய காடுகள் தீயில் எரிந்து நாசமாகி அங்கு வாழும் பல கிராம மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வனவிலங்குகளை காப்பாற்ற முடியாத சூழலும் நிலவுகிறது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மோசமான வெப்ப அலைகளுக்கு மத்தியில் கிரீஸ் நாட்டின் பல பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி வனப்பகுதிகளை எரித்து வீடுகள் மற்றும் வணிகங்களை அழித்து விலங்குகளையும் கொன்றுள்ளது. இந்த நிலையில் கிரீஸ் நாட்டின் பிரதமர் கிரியகோஸ் மெக்ஸோடகிஸ் தன் நாட்டில் எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தவறியதால் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். வி தமிழ் நன்றி.